අස්ලාම දෙේකුම් වරහම් තුල්ලාහි වපරකාන්තු හෝ එල්ලාපු හොළින් ිරීවනිකය උරත්තාහට අල්හම් දෙලල්ලා. ඉළගේ ආසේද කඩේසිමන්න රාණ සිරිවිිත්‍රම් රජසිංහමන්න ුடைයම්. තත්පොල් දුල මූත මහලින් වාරිස්සාාන රාජ வைතතිය සේකර දුවේකොට රනසිහ බද්‍යාන්සලාගේ වයිතිය ගෞරවල් හාාජ්‍ය මෙමම් ඉරිෂාඩවර් කලාවර இවත් නැති உරවින නිරගේ உරබම්. இவர்களுடைய ஆளுமை அடையாளம் கௌரவ நாமங்கள் ஒரு பக்கம் இருக்க மன்னரின் மகளை திருமணம் செய்த அரேபிய வைத்தியர் பாரசீக நாட்டு அரச வாரிசையும் அதிகமாக ஆன்மீக துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் இவர்களுடைய அடக்கஸ்தலம் எமது வீட்டு கருகாமையில் தான் உள்ளது நூர் ஜும்மா பள்ளிவாசலில் அடங்கப்பட்டவர்கள் அவர்கள் இன்றும் கூட வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மன்னர் இலங்கை பதினேழு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார் மன்னரால் இலங்கை பாரசீக நாட்டிலிருந்து இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டவர் வரேவிய வைத்தியர் அவர்கள் மன்னரின் மகளை திருமணம் செய்து இங்கு அடங்கப்பட்டவர்கள் மன்னருடைய ஆட்சி மிகவும் உன்னதமான நோக்கத்துடன் ஆட்சி புரிந்த மன்னர் மூன்று தடவை இலங்கை ஆங்கில இலங்கையை ஆங்கிலரிடம் ஆங்கிலரிடம் வெற்றி பெற்றார் யுத்தம் செய்து நான்காவது தடவை தான் ஆங்கிலேயரால் கைது செய்யும் காரணம் மன்னரை சுற்றி இருந்த மந்திரி அரச பதவிக்கு ஆசைப்பட்டு சூழ்ச்சியின் காரணமா பதினாறு ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்து தனது இறுதி மூச்சை சிறையிலே விட்ட மது நாட்டு கடைசி மன்னரான சிறை விக்ரம ராஜசிங் மன்னர் மன்னர் வாழ்ந்த வாழ்க்கை அரேபிய வைத்திரியின் சரித்திர கதை இவைகள் நான் கண்டுபிடிக்க காரணம் எனக்கு பதினாலு வயதிலிருந்து கனவில் வந்து கூறியதும் நான் அவர்களிடத்துக்கு சென்றால் சில அற்புதங்கள் இடம்பெறுகின்றன அவைகளும் சிறு எதிர்காலத்தில் இவைகள் நடக்கும் என்று கூறு தற்பொழுது எனது கையில் ஆதாரத்தோடு வந்து கிடைப்பதும் தான் இன்று வெளியிடுவது ஆதாரத்தோடு வெளியிட்டு வருகின்றேன் இவைகளை நான் எதிர்காலத்தில் காணொளியாக வீடியோவாக அவ்விடத்துக்கு சென்று நாம் கூறிய அனைத்து ஆதாரங்களையும் வெளியிட உள்ளோம் இதை நான் ஒரு சிந்தனைக்காக வேண்டி கூறுகின்றேன் மன்னரின் வாரிசு என்று கூறும் லயன்வி அசோக் ராஜா வாரிசு கிடையாது மன்னரின் ஏனைய உறவினர்கள் இடமும் உறவினர்களிடமும் மன்னரினதும் பட்டத்து அரசினரும் புகைப்படங்களும் பொருட்களும் அடக்கஸ்தலத்தையும் அடையாளங்க அடையாளப்படுத்தியும் பரம்பரையாக வந்த வம்சாவளியை பெயரை மட்டும்தான் வைத்து இனத்தை அடையாளப்படுத்தி வாழ்ந்து வருகின்றார்கள் என்று மன்னர் தத்தெடுக்கப்பட்டவர் தஞ்சாவூர் ராஜாவுக்கு வாரிசல் கிடையாததனால் தனது உற்ற நண்பனின் அதுவும் அரச வழியில் எடுத்து இருந்து எடுத்து வளர்த்துள்ளார் தட்டெடுத்து வளர்த்துள்ளார் வரலாறு என்று கூறுகின்றது அது எந்த சமூகத்தை சார்ந்ததென்று கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்து எனக்கு காட்டிய மன்னரின் மாளிகை மறைவான பொருட்கள் இவ்விரண்டும் எனக்கு அடையாளப்படுத்தி காட்ட முடியும் இருக்கும் இடத்தை இதை ஆய்வாளர்கள் மூலம் அதை நாம் ஆய்வு செய்ய உள்ளோம் நன்றி வசலாம்